हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। ओम नमो भगवते वासुदेवाय, ओम नमो भगवते वासुदेवाय, ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु अपत्रेषु भगवतिरुत्तमश्लोके भक्तिर्भवतिर्नैष्टिकी। श्रीमद्भागवतम् முதல் ஸ்கந்தம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது 12வது அத்தியாயம். இதுக்கு முன்னாடி 11 அத்தியாயங்கள் பார்த்துருக்கோம். இந்த 11 அத்தியாயங்களில் பல தலைப்புகள் விவரிக்கப்பட்டது. அதில் பார்த்தீங்கன்னா கடைசியாக நம்ம பார்த்துருக்கிறது வந்து துவாரகா பயணம். கிருஷ்ணர் வந்து அஸ்தினாபுரத்திலிருந்து துவாரகைக்கு வந்தார். துவாரகைக்கு வந்தப்போ அவருக்கு கொடுக்கப்பட்ட வரவேற்பு, அந்த வரவேற்பெல்லாம் முடிஞ்சு கடைசியாக பகவான் தன்னுடைய அரண்மனைக்கு சென்று தன்னுடைய ராணிகளை பார்த்தவுடன் அந்த ராணிகள் எல்லாம் பகவானை கவர முயற்சி செய்தார்கள். ஆனால் பகவான் எந்த விதமான கவர்ச்சியும் அடையவில்லை. ஏன் அப்படின்னா அவங்க மேலே அவங்க எல்லாருமே உயர்ந்த பக்தர்கள், எல்லாமே பிரேம பக்தி பாவத்தில் இருக்காங்க. இருந்தாலும் அவங்க மனசுக்குள்ளே எப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா நாம் நினச்சா கிருஷ்ணரை நம்ம கவர்ந்துடலாம்னு நினச்சாங்க. அதுக்கு ஒரு ஆச்சாரியர் உதாரணம் கொடுத்துருந்தார். நாத்தியர்கள் பகவானை வந்து சாதாரணமாக ஒரு சராசரி மனுஷனாக பார்க்குற மாதிரி அவங்களும் பகவானை பார்த்தாங்க. ஆனால் அவங்கெல்லாம் பிரேமையின் காரணமாக பார்த்தாங்க, இவங்கெல்லாம் அறியாமையின் காரணமாக பார்க்குறாங்க நாத்தியர்கள். அதனால் பகவானை கவர முடியவில்லை அப்படின்னு நம்ம துவாரகாவில் இதில் பார்த்தோம். அதுக்கும் முன்னாடி நாம் இந்த 11 அத்தியாயங்கள் முடிச்சிருக்கோம். இன்றைக்கி 12 ஆரம்பிக்க போகிறோம். அந்த 11 அத்தியாயங்களில் என்னெல்லாம் விஷயங்கள் பார்த்துருக்கோம் அப்படின்னா, குந்தி தேவியுடைய பிரார்த்தனைகளை பார்த்துருக்கோம். அர்ஜுனன் வந்து எப்படி வந்து துரோணருடைய மகனை தண்டிக்கப்பட்டான்றதை பார்த்தோம். அந்த பிரம்மாஸ்திரத்தை விட்ட உடனே இது கேள்விப்பட்டு தலையை முடிஞ்சா குந்தி தேவி, அப்போது அர்ஜுனன் நான் அவன் போய் அவனை கொண்டு அவன் தலையை கொண்டு வர நீ அவன் தலை மேலே நின்று ஸ்நானம் பண்ணி உன்னுடைய அந்த சடங்குகள்லாம் முடிஞ்சோடனே மகனுக்கு தேவையான விஷயங்கள் செஞ்சோடனே குளிப்பாங்க இல்லையா, அந்த ஸ்நானத்தை நீ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி போனார். ஸோ அதுப்பட்ட கதைகள், அது சம்மந்தப்பட்ட கதைகள் பார்த்தோம். குந்தி தேவியோட பிரார்த்தனைகள் பார்த்தோம். பீஷ்மதேவர் அம்பு படுக்கையில் படுத்திருந்து யுதிஷ்டிர மகாராஜனுக்கு அவர் கொடுத்த போதனைகளை பார்த்தோம். பீஷ்மதேவர் பகவானை நோக்கி செஞ்ச பிரார்த்தனைகளை பார்த்தோம். கடைசியாக துவாரகா பயணத்தை பார்த்துருக்கோம். இந்த மாதிரி தலைப்புகள்லாம் இதுவரைக்கும் விவாதிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது இந்த 12வது அத்தியாயத்துடைய தலைப்பு பரீட்சித்து மகாராஜனின் பிறப்பு. அந்த 5 பேரையும் கொன்னுட்டான். யார், அதாவது எல்லாருடைய குந்தி தேவியுடைய எல்லா புத்திரர்களையும் கொன்று விட்டான் அஸ்வத்தாமன். எல்லாரையும் கொன்னாச்சு. அப்போ அந்த கோபத்தில் தான் அர்ஜுனன் கொல்ல போகிறான். கடைசியில் மன்னிப்பு கொடுக்கப்படுகிறது, வேண்டான்னு சொல்லி குந்தி தேவி அவனுக்கு மன்னிப்பு கொடுத்துட்றா. ஆனால் அந்த அஸ்வத்தாமன் அதோடு நிற்காம கடைசியாக இருக்கிறது ஒரே ஒரு வாரிசு தான், மற்ற வாரிசுலாம் கொண்டுட்டான். யாருன்னா அபிமன்யு, சுபத்திரையோடைய மகன். அர்ஜுனனுக்கும் சுபத்திரைக்கும் பிறந்த அபிமன்யு. அந்த அபிமன்யுக்கும் உத்தரா அவனுடைய மனைவி. அபிமன்யு போரில் இறந்தாச்சு. இப்போ அபிமன்யு இறக்குற சமயத்தில் உத்தரா கருவுற்றிருந்தால், அப்போ அந்த உத்தராவுடைய கர்ப்பப்பையில் பரீட்சித்து மகாராஜன் கருவாக இருக்கிறார் அபிமன்யுடைய மகன். அந்த அபிமன்யுவை கொள்றது, அந்த பரீட்சித்து மகாராஜனை கொள்றதுக்கான முயற்சி அவருடைய பிறப்பு. அதுதான் இங்கே வர்ணிக்கப்படுகிறது, பரீட்சித்து மகாராஜனின் பிறப்பு. முதல் ஸ்கந்தம் 12வது அத்தியாயம் முதல் ஸ்லோகம் சுலோகப்படுகிறது. ஷௌனக உவாச்ச அஸ்வத்தாம்னோபசிருஷ்டேனா ब्रह्मशीर्ष्णोरु तेजसा उत्तराया हतो गर्भ ईशेना जीवितः पुनः. இந்த ஸ்லோகத்துக்கு மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரிய ஜெகத்குரு ஷில பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு, ஷௌனக முனிவர் கூறினார், பரீட்சித்து மகாராஜனின் தாயான
உத்தரையின் கர்ப்பப்பை அஸ்வத்தாமனால் விடப்பட்ட பயங்கரமானதும் வெல்ல முடியாததுமான பிரம்மாஸ்திரத்தால் தாக்கப்பட்டது. ஆனால் பரீட்சித் மகாராஜன் பரமபுருஷரால் காப்பாற்றப்பட்டார். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்த ஸ்ரீமத் பாகவதத்துடைய விவாதம் எங்கே நடந்துக்கிட்டு இருக்குன்னா, நைமிஷாரண்யத்தில், நைமிஷாரண்யம் என்ற இடத்துல பல ரிஷிகளை, பல ரிஷிகள் கூடியிருக்காங்க. அந்த ரிஷிகளுக்கெல்லாம் தலைமையானவராக சௌனகர் இருக்கிறார். அந்த சௌனக ரிஷி எல்லோருக்கும் தலைமையானவராக இருக்கிறார். அந்த சௌனக ரிஷி பல கேள்விகளை கேட்கிறார். சூத்த கோஸ்வாமி இதற்கு பதில் உரைக்கிறார். இப்போ இந்த சூத்த கோஸ்வாமி எங்கிருந்து பதில் சொல்கிறார், தனக்கு தெரிஞ்சதை சொல்கிறாரா? இல்லை, இந்த சூத்த கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜன், இப்போ நம்ம எந்த பரீட்சித் மகாராஜனுடைய பிறப்பை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோமோ, இந்த பரீட்சித் மகாராஜன் பிறந்த வேளையில், பிறந்து அவர் மன்னராக இருந்து கலியுகம் தோன்றக்கூடிய சூழ்நிலையில் அவருக்கு ஒரு சாபம் கிட்டியது. 7 நாளில் இறந்து போயிடுவார் அப்படின்ற சாபம் பரீட்சித் மகாராஜனை கிட்டியது. பகவானால் காப்பாற்றப்பட்டார், அதை நம்ம பார்க்க போகிறோம். கர்ப்பப்பையிலிருந்தே பகவானால் காப்பாற்றப்பட்டார் பரீட்சித் மகாராஜன். அந்த மகாராஜன் நினைத்திருந்தா, ஒரு பிராமண இளைஞனால் கொடுக்கப்பட்ட அந்த சாபத்திலிருந்து ரொம்ப எளிதாக அவர் வந்து தன்னை விடுவித்திருக்கலாம். ஆனால் அவர் அதை செய்யலை. கலியுகம் தொடங்கிடுச்சு, இனிமே நான் இங்கே இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு நினைக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கலியுகம் ஆரம்பிக்கிறது அப்படின்றதுக்கு முக்கியமான அந்த சகுனம் என்ன அப்படின்னா, உயர்ந்த குலத்தில் பிறந்தவர்கள், பிராமண குலத்தில் பிறந்தவர்கள் தவறிழைப்பார்கள். ஒரு குரு தவறிழைப்பான், ஆச்சாரியர் ஆன்மீகவாதின்னு சொல்லிக்கிறவன் தப்பு பண்ணுவான். இதெல்லாம் வந்து கலியுகத்துடைய சகுனங்கள். ஆனால் இந்த ஆன்மீகவாதி தன் ஆச்சாரியனாக சொல்லிக்கக்கூடியவெல்லாம் ஒரு ப்ராப்பரான சம்பிரதாயத்தில் வரவனாக இருக்க மாட்டான். திடீர்னு முளைப்பான், இவர் என்னுடைய மானசீக குருன்னு, சாஸ்திரம்தான் பேசுகிறேன்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவான். அவன் மக்களை மயக்கிற விதத்தில் பேசுவான். உடனே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அனுகூலமாக பேசுவான். முக்கியமாக அவன் என்ன சொல்லுவான்னா, நீ எதை வேணால் செய்யலான்னு சொல்லுவான். கதவை திறந்து வை காற்று வரும்லாம் சொல்லுவான். அதாவது எப்படின்னா, நீ வந்து எதை வேணால் செய், நீ உனக்கு இதுதான் இல்லை, டூஸ் அண்ட் டோன்ஸ் கிடையாது, எதை வேணால் செய், ஆனால் நீ தியானம் பண்ணு, யோகா பண்ணு, இது பண்ணு, சரியாயிடுவே அப்படின்னு சொல்லுவான். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உருவாவது தான் கலியுகத்துடைய சகுணம். அப்போது ஒரு பிராமண குலத்தில் பிறந்த ஒரு இளைஞன் தப்பான முறையில் பரீட்சித் மகாராஜாக்க ஒரு சாபம் கொடுத்தான். இதை கலியுகத்துடைய பிரபாவமாக, கலியுகத்துடைய சகுணமாக பரீட்சித் மகாராஜா பாவித்தார். அதனால் அவர் என்ன பண்ணார், இனி நான் இங்கு இருப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை, இந்த 7 நாட்கள் எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த 7 நாட்கள் சமயத்தை நான் எப்படி பயன்படுத்திக்கணும், எதை கேட்கணும் எதை கேட்கக்கூடாது, எதை பார்க்கணும் எதை பார்க்கக்கூடாது, எதை நினைக்கணும் எதை நினைக்கக்கூடாது. இப்படி அவர் கங்கை கரையில் வந்து அமர்ந்துட்டார் 7 நாள். இந்த பரீட்சித் மகாராஜன்றவர் சாதாரணவர் கிடையாது, உலகத்துக்கே சக்கரவர்த்தி. பரீட்சித் மகாராஜனுடைய மகனுடைய காலம் வரை அஸ்தினாபுரம், இன்னைக்கு புதுடெல்லி, இந்த அஸ்தினாபுரம் யார் ஆட்சி செய்கிறார்களோ அவர்கள்தான் உலகத்திற்கே சக்கரவர்த்தியாக இருந்தார்கள், பரீட்சித் மகாராஜனுடைய மகனுடைய காலம் வரை. அப்படின்னா கலியுகம் ஆரம்பித்த காலம் வரை, ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்க. அப்போ இந்த உலகத்துக்கே சக்கரவர்த்தியான பரீட்சித் மகாராஜன் அனைத்தையும் துறந்து விட்டு மரணத்திற்கு தயாரானார். கங்கை நதிக்கரையில் வந்து அமர்ந்து விட்டார். அங்கு நாரதர், வியாசர், இன்னும் எத்தனையோ ரிஷிகள் முனிகளும் கூடினார்கள். அப்போ அவர் கேள்விக்கு மற்றவங்க யாரும் பதில் சொல்லலை. ஏன் அப்படின்னா, அந்த கேள்விக்கான பதிலை கொடுக்க வேண்டியவர் சுகதேவ கோஸ்வாமி, வியாசதேவருடைய புத்திரர். அவர் அங்கே வரார். அந்த 7 நாட்கள் அவருக்கு ஸ்ரீமத் பாகவதத்தை உபதேசிக்கிறார். பரமபதத்தை பரீட்சித் மகாராஜன் அடைகிறார். இப்படி சுகதேவ கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜனுக்கு ஸ்ரீமத் பாகவதத்தை உபதேசித்த வேளையில், சூத்த கோஸ்வாமி நைமிஷாரண்யத்தில் சௌனகரிஷியிடம் அந்த ஸ்ரீமத் பாகவதத்தை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய சூத்த கோஸ்வாமி இந்த கங்கை நதிக்கரையில் பரீட்சித் மகாராஜனுக்கு சுகதேவ கோஸ்வாமி உபதேசித்த அந்த ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்டறிந்தார். அந்த ஸ்ரீமத் பாகவதத்தை இப்பொழுது நைமிஷாரண்யத்திலே சௌனகரிஷியை தலைமையாக கொண்ட ரிஷிகளுக்கு சூத கோஸ்வாமி சொல்லிக் கொண்டிருக்கிறார். மனக்கற்பனை கிடையாது, தானா கிடையாது, அழகா குரு பரம்பரா வழியா வருது. அந்த வகையில் இந்த சௌரகரிஷி முதல் கேள்வியை கேட்கிறார். பல தலைப்புகள் தாண்டி வந்தோம், இப்போ மறுபடியும் துவாரகா பயணம் முடிஞ்சோன்னா திரும்பவும் அவர் பரீட்சித் மகாராஜன் விஷயத்துக்கு வரார். சௌனக முனிவர் கூறினார், பரீட்சித் மகாராஜனின் தாயான உத்ரையின் கர்ப்பப்பை அஸ்வத்தாமனால் விடப்பட்ட பயங்கரமானதும் வெல்ல முடியாததுமான பிரம்மாஸ்திரத்தால் தாக்கப்பட்டது.
உயிர் பிச்சை கொடுத்தார் அர்ஜுனன், தன்னுடைய மகன்களை எல்லாம் கொன்னார், பஞ்ச பாண்டவர்களுடைய மகன்கள் கொல்லப்பட்டார்கள். இருந்தாலும் கிருஷ்ணரே கொல்லுன்னு சொன்னார் அஸ்வத்தாமன, அர்ஜுனன் கொல்ல துடித்தார், ஆனால் திரௌபதி வேண்டான்னு சொல்லிட்டான். அதனால அவனுக்கு உயிர் பிச்சை கொடுக்கப்பட்டது. ஆனால் அவன் விடலை. அவன் என்ன பண்ணா, பஞ்ச பாண்டவர்களுடைய மகன்களை அழிச்சா மட்டும் போதாது, அர்ஜுனனுடைய இன்னொரு மனைவி அதாவது திரௌபதி ஒரு மனைவி, அஞ்சு பேருக்கும் அர்ஜுனுடைய மனைவி பகவான் கிருஷ்ணருடைய தங்கை சுபத்ரா, அந்த சுபத்ரா தேவி கிருஷ்ணருடைய தங்கை, அவளுக்கு அர்ஜுனனுக்கு பிறந்தவன் தான் அபிமன்யு. அபிமன்யுவை ஏற்கனவே போர்க்களத்தில் கொண்டுட்டாங்க. அந்த அபிமன்யுக்கு பிறந்தவர் அபிமன்யுடைய மனைவி தான் உத்தரா. உத்தராவுடைய கர்ப்பப்பையில் பரிஷத் மகாராஜன் இருக்கிறார். அந்த வம்சமே இருக்கக்கூடாதுன்னு ஒரு பிரம்மாஸ்திரம், பயங்கரமான பிரம்மாஸ்திரம், வெல்ல முடியாத பிரம்மாஸ்திரம், அதை வந்து ஏவி விட்டான். இப்போ இந்த பிரம்மாஸ்திரம் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியர் பாம் இருக்கே, அணுகுண்டு, நியூக்ளியர் பாம், இந்த நியூக்ளியர் பாம் வந்து எங்கே போடுறோமோ எல்லாரையும் அழிச்சிரும், அப்பாவிகளையும் அழிச்சிரும். ஆனால் பிரம்மாஸ்திரம் நீங்கள் யாரை நோக்கி ஏவுறீங்களோ அவங்களுக்கு தான் விடணும். அதே மாதிரி இந்த பிரம்மாஸ்திரத்தை விடுறதுக்கு எப்படி தெரியணுமோ அதே மாதிரி திரும்பி பெறவும் தர, அதுக்கு ஒரு மந்திரங்கள் இருக்குது. இதெல்லாமே குருவால் கற்பிக்கப்படுவது. இந்த பிரம்மாஸ்திரத்தை ஏவி விட்டான். இப்போ அது நேராக உத்தராவோட கர்ப்பப்பையில் போய் பரீட்சித்து மகாராஜனை தாக்க போகுது. ஆனால் பரீட்சித்து மகாராஜன் பரமபுருஷரால் காப்பாற்றப்பட்டார் அப்படின்னு சௌனகர் கேட்கிறார். அடுத்து இரண்டாவது ஸ்லோகத்தில் என்ன சொல்றாரு பார்க்கலாம். இரண்டாவது ஸ்லோகம், தஸ்ய ஜன்ம மகாபுத்தே கர்மாணி ச மகாத்மனா நிதனம் சாயதை வாசித் சா பிரேத்யா கதவாஞ்சதா. இந்த ஸ்லோகத்துக்கு மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரியர் ஏசி பக்திவிதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு, மிகவும் நுண்ணறிவுள்ளவரும் மிகச்சிறந்த பக்தருமான பரீட்சித்து மகாராஜன் எப்படி அந்த கர்ப்பப்பையில் பிறந்தார், அவரது மரணம் எப்படி சம்பவித்தது, மேலும் மரணத்திற்கு பின் அவர் என்ன கதியை அடைந்தார், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சும்மா நாமளும் மனுஷனாக பிறக்கிறோன்றதுல பிரயோஜனமே கிடையாது. நானும் பிறந்தேன், கொஞ்ச நாள் வளர்ந்தேன், கொஞ்ச நாள் இருந்தேன், தேஞ்சேன், இறந்தேன் அப்படி இருக்கக்கூடாது. பொதுவாக எல்லாரும் என்ன பண்ணுறோம், பிறக்கிறோம், வளர்கிறோம், சில காலம் இருக்கிறோம், பிறகு தேய்கிறோம், மறைகிறோம். இந்த மாதிரி இல்லை மனுஷனுடைய ஜென்மம். ஒரு மனிதன் மரணத்திற்கு பின் எந்த கதியை அடைகிறான், அதாவது என்ன கேட்கிறார் பாருங்க, மிகவும் நுண்ணறிவு உள்ளவரும் மிகச்சிறந்த பக்தருமான பரிஷித் மகாராஜன் எப்படி அந்த கர்ப்பப்பையில் பிறந்தார், அவர் பிறந்ததே விசேஷம். ஏன்னா பிரம்மாஸ்திரம் தாக்க வந்திருக்கு, அந்த பிரம்மாஸ்திரத்தை தாண்டி அவர் எப்படி பிறந்தார், அவரது மரணம் எப்படி சரி பிறந்தார், உலகத்துக்கே சக்கரவர்த்தியா இருந்தார், பல அற்புதமான ஒரு ஆட்சியை செய்தார், ஆனால் மரணம், ஏழு நாளில் மரணம், அந்த மரணம் எப்படி சம்பவித்தது, மேலும் மரணத்துக்கு பின் அவர் என்ன கதியை அடைந்தார், இப்படி மரணம் போனதுக்கு அப்புறம் மரண தருவாயில் அவர் ஸ்ரீமத் பாகவதம் கேட்கிறார், இப்போ அவர் எந்த கதியை அடைந்தார் அப்படின்னு கேட்கிறார். ஏன்னா சுகதேவ கோஸ்வாமி மூலமா அவர் வந்து ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்கிறார். இந்த கலியுகத்தில் இருக்கக்கூடிய மோசமான அறிகுறிகள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவர் தன்னுடைய மரணத்திற்கு தயாராகிறார். அவர் ரொம்ப மதிநுட்பம் உள்ளவர், நுண்ணறிவுள்ளவர், மிகச்சிறந்த பக்தர், பகவானுடைய பக்தர். அதனால அவர் தன்னை வந்து இந்த மரணத்திலேருந்து காப்பாத்திக்கணும்னு நினைக்கல, காலத்தோட போக்கில் அவர் தலையிட விரும்பல, கலியுகம் ஆரம்பிச்சிருச்சு, இதை நான் வந்து தடுத்து நிறுத்த விரும்பல. அதனால ரொம்ப மகிழ்ச்சியோட முறையா அவர் மரணத்தை சந்திக்க தயாரானார். அதனால மாமுனிவரும் உயர்ந்த பக்தருமான சுகதேவ கோஸ்வாமி அவருக்கு வந்து ஸ்ரீமத் பாகவதத்தை சொன்னார். இப்படி அந்த ஏழு நாட்கள் சரியாக தன்னுடைய வாழ்க்கை காலத்தை பயன்படுத்தி கொண்டார். இப்படி அவர் பகவானால் காப்பாற்றப்பட்டு பிறந்தார். பிறகு ஒரு பிராமணனுடைய சாபம், ஒரு பிராமண இளைஞனுடைய சாபம் பெற்று அவருக்கு மரணம் சம்பவித்தது. மரணம் சம்பவிப்பதற்கு முன்பு அவர் ஏழு நாட்கள் ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்டறிந்தார். பிறகு மரணத்திற்கு பின் எந்த கதியை அடைந்தார் அப்படின்னு நீங்க பதம் ரெண்டுல கேட்கப்பட்டிருக்கு. பதம் மூணு என்னன்னு பார்க்கலாம். ஸ்லோகம் மூணு, தத் இதம் சோதும் இச்சாமோ கதிதும் யதி மன்யசே ரூஹீனா ஷத்ததானாம்
யஸ்யஞானம் அதாட்சுகா. இந்த ஸ்லோகத்துக்கு மொழிபெயர்ப்பும் பொருளுரை மணிகர் அகில உலக கிருஷ்ணபக்தி இயக்கத்தின் ஸ்தாபாச்சாரிய ஜெகத்குரு ஸ்ரீ பிரபுபாதர் மொழிபெயர்ப்பு. யாருக்கு சுகதேவ கோஸ்வாமி உன்னத அறிவை புகட்டினாரோ அந்த பரீட்சித்து மகாராஜன் பற்றி பணிவுடன் கேட்டறிய நாங்கள் அனைவரும் விரும்புகிறோம். தயவு செய்து இவ்விஷயத்தை பற்றி பேசுங்கள். அந்த சுகதேவ கோஸ்வாமி உன்னத அறிவை புகட்டினார் யாருக்கு? பரீட்சித்து மகாராஜனுக்கு. அந்த பரீட்சித்து மகாராஜனை பற்றி பணிவுடன் கேட்டறிய நாங்கள் அனைவரும் விரும்புகிறோம். இதான் ரொம்ப முக்கியம் பகவத்கீதையில சொல்லப்பட்டுள்ளது. பரிப்ரஷ்யேன சேவையா, அதாவது நீ ஆன்மீக விஷயத்தை தெரிஞ்சுக்கிறனா சேலஞ்ச் பண்ணி தெரிஞ்சுக்க கூடாது. ஒரு விஷயத்தை கேள்வியை கேட்டுட்டு அந்த கேள்விக்கு பதில் வரும்போது இது தப்பு அப்படின்ற மனோபாவத்தில் கேட்கக்கூடாது. அதாவது யார் சொல்றான்றது முக்கியம், நீ யார்கிட்ட கேட்கிறன்றது முக்கியம். ஒரு ஒரு முறையான சம்பிரதாயத்தில் வரக்கூடிய ஒருத்தர்கிட்ட கேள்வி கேட்கும் பொழுது, ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயமோ மத்வ சம்பிரதாயமோ கௌடிய மத்வ சம்பிரதாயமோ விஷ்ணு சுவாமி சம்பிரதாயமோ நிம்பார்க்கா, இந்த மாதிரி எத்தனையோ சம்பிரதாயங்கள் இருக்கு. இந்த சம்பிரதாயங்களில் வரவங்ககிட்ட போய் நீ வந்து பகவத்கீதையில இருந்தோ பாகவதத்துல இருந்தோ இல்லை பகவானுடைய குணத்தை பற்றியோ பகவானுடைய ரூபத்தை பற்றியோ பகவானுடைய கல்யாண வைபவங்களை பற்றியோ இல்லை பக்தர்களுடைய மகிமையை பற்றியோ பக்தியை பற்றியோ கேட்கும் பொழுது பணிவோட கேட்கணும், அடக்கத்தோட கேட்கணும். நான் இதை தெரிஞ்சுக்கணும்ன்ற அந்த நோக்கத்தோட கேட்கணும். எனக்கு எல்லாம் தெரியும், நீ அபத்தமா பேசுறன்ற அதோட கேட்டனா அது உனக்கு பயன்படாது. எத்தனை ஜென்மங்கள் நீ ஆன்மீக விஷயத்துல இருந்தாலும் சரி, நீ எவ்வளோ பெரிய அத்வைத்தியா இருந்தாலும் சரி, நீ எவ்வளோ பெரிய ஞானியா இருந்தாலும் சரி, நீ எவ்வளோ பெரிய யோகியா இருந்தாலும் சரி, எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் பகவான் கிருஷ்ணரை உன்னால் புரிந்து கொள்ள முடியாது. அதனால நைமிஷாரணத்தில் இருக்கக்கூடிய ரிஷிகள்லாம் பெரிய உன்னதமானவர்கள், பாகவதோத்தமர்கள். அவங்களுக்கு தலைமை வைக்கக்கூடிய சௌனக ரிஷி மிகவும் உயர்ந்தவர். இருந்தாலும் பணிவுடன் கேட்டறிய நாங்கள் அனைவரும் விரும்புகிறோம் சொல்றாரு சூத கோஸ்வாமி. தயவு செய்து விஷயத்தை பற்றி பேசுங்கள், தயவு செஞ்சு கெஞ்சுறாங்க, சொல்லுங்க, பணிவோட கேட்கிறாங்க. ஏன் அப்படின்னா இங்க நடந்த என்ன அப்படி விசேஷம், எதுக்காக இந்த அளவுக்கு வந்து இவ்வளவு ஆனந்தமா ஒரு விஷயத்த கேட்கிறாங்க அப்படின்னா, பக்தியில ஒன்பது நிலை இருக்கு. நவவிதா பக்தி ஒன்பது நிலை, ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாசியம் சக்கியம் ஆத்மநிவேதனம் அப்படின்னு இருக்கு. இதுல முதல் இரண்டு முறைகள் இங்கே கடைபிடிக்கப்படுகிறது. ஸ்ரவணம் கீர்த்தனம் ஒன்பது சொன்ன, இதுல முதல் இரண்டு ஸ்ரவணம் கீர்த்தனம். ஸ்ரவணம்னா பகவானை பத்தி கேட்கிறது, கீர்த்தனம்னா பகவானை பத்தி சொல்றது. சுகதேவ கோஸ்வாமி பகவானை பற்றி சொல்கிறார், பரீட்சித்து மகாராஜன் பகவானை பற்றி கேட்கிறார், நாமும் பகவானுடைய கிருபையால ஆச்சாரியனுடைய கிருபையால குருவுடைய அனுகிரகத்தில் அதை தான் செஞ்சுட்டு இருக்கோம். அடியேன் ஆச்சாரியருடைய பிரதிநிதியாக இருந்து குருவுடைய பிரதிநிதியாக இருந்து ஸ்ரீமத் பாகவதத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் பகவானுடைய ஆசீர்வாதத்தால் ஆச்சாரியனுடைய ஆசீர்வாதத்தால் குருவுடைய அனுகிரகத்தால் பாகவதத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஒன்பது நிலை பக்தியில பாகவதமும் ஆச்சாரியும் சொல்றாங்க, ஏதாவது ஒண்ணுல நீங்க ஸ்ரத்தையா பண்ணிட்டீங்கன்னா கூட உங்களுடைய வாழ்க்கை பூரணத்துவம் அடைந்து விட்டது. ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்க சரியா பண்ணிட்டீங்கன்னா, சவணம் கீர்த்தனம் விஷ்ணோஸ்மரணம் விஷ்ணோஸ்மரணம் அர்ச்சனம் பாதசேவனம் தாசியம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் வந்தனம், இந்த ஒன்பது நிலைய நீங்க ஏதாவது ஒன்னு நீங்க முறையா பண்ணிட்டீங்கன்னா கூட நீங்க வாழ்க்கையுடைய பூர்ணத்துவத்தை அடைந்து விட்டீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், பரமபதத்தை அடைந்து விட்டீர்கள், பகவானுடைய வாசஸ்தலத்தை அடைந்தாச்சு, மனுஷனா பிறந்ததுக்கான பலனை அடைஞ்சிட்டோம்னு அர்த்தம். நாம் வந்து இந்த வாழ்க்கையில் எவ்வளோ பணம் சம்பாதிக்கிறோம், எவ்வளோ புகழ் சம்பாதிக்கிறோம், நம்மளுடைய துறையில் அது எந்த துறையாக இருக்கலாம், அந்த துறையில் நம்பர் ஒன்னாக இருக்கிறோமா, உலகமே நம்மளை புகழுதா, நாம் எங்கே போய் காரில் இறங்கினாலும் எல்லாரும் சல்யூட் அடிக்கிறாங்களா, நம்ம சொந்தக்காரங்கள்லாம் இவர் எவ்வளோ பெரிய ஆளுன்னு நினைக்கிறாங்களா, அதெல்லாம் இந்த உடல் போன உடனே போயிடும். எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி, முக்கியமந்திரியாக இருந்தாலும் சரி, முதலமைச்சராக இருந்தாலும் சரி, அமைச்சராக இருந்தாலும் சரி, ராஜாவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு நோய் வந்து தாக்கும், இல்ல முதுமை வந்து தாக்கும், வயோதிகம் தாக்கும், அவ்வளவுதான் மரணம். விட்டா முடிஞ்சு போச்சு உன் கதை. அதுக்கப்புறம் நீ செஞ்ச கர்மத்துக்கு நீ நாயா பொறுக்கிறியோ நரியா பொறுக்கிறியோ யாருக்கு தெரியும். அப்போ இங்க விசேஷமே இந்த பரீட்சித்து மகாராஜன் எப்படி ராஜாவா இருந்தார்ன்றது முக்கியம் இல்ல, அவர் எப்படி பிறந்தார், அவர் எப்படி இறந்தார், இறந்ததற்கு பின் என்ன கதியை அடைந்தார், இதைதான் கேட்கிறாங்க. பரீட்சித்து மகாராஜா வாழும் போது என்ன புகழோட வாழ்ந்தார், அவர் எப்படிலாம் அனுபவிச்சார்ன்றது கேள்வியே கிடையாது பாகவதத்துல. ஏன்னா ஸ்ரீமத் பாகவதம் எப்பவுமே உன்னத விஷயத்தை பத்தி தான் பேசும். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த போலி குருமார்கள் பேசக்கூடிய அபத்தமான பேச்சுகளை பேசவே பேசாது. அதனால இந்த ஸ்ரவணம் கீர்த்தனம்
பகவான பத்தி பாகவதத்தை சொல்றார் சுகதேவ கோஸ்வாமி. அந்த ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்கிறார் பரிஷித் மகாராஜர். இதனாலேயே அவர் உன்னத கதியை அடைந்தார். ரொம்ப ஆர்வமா கேட்கிறார். இப்போ அந்த ஸ்ரீமத் பாகவதம் நடந்தபோது இந்த பரிஷித் மகாராஜன் ஸ்ரீமத் பாகவதம் பிறப்பதற்கு முக்கிய காரணமாக இருந்த அந்த ஸ்ரீமத் அந்த பரிஷித் மகாராஜனுடைய பிறப்பு பற்றியும் மரணம் பற்றியும் மரணத்திற்கு பின் அவர் அடைந்த கதியை பற்றியும் இங்கே நைமிஷாரண்யத்திலே சௌனக ரிஷி எல்லா ரிஷி முனிகளையும் தலைமையாகின சௌனக ரிஷி கேட்கிறார். சூத்த கோஸ்வாமி இனி வரக்கூடிய ஸ்லோகங்களே சொல்லப்போகிறார். ரொம்ப அற்புதமாக இருக்கும் பரிஷித் மகாராஜனுடைய பிறப்பும் அவருடைய வாழ்க்கையும் அவர் தன்னுடைய உடலை விட்ட வழியும் அடைந்த கதியும் அது என்னன்றது இனி வரக்கூடிய ஸ்லோகங்களை பார்க்கலாம். இன்றைய நாள் நல்ல ஒரு நாளாக அமையணும்னு ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்லி நாளை தூங்கலாம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. கிரந்தரா ஸ்ரீமத் பாகவதம் கீ ஜெய். ஜெகத்குரு ஷீல பிரபுபாத் கீ ஜெய். குருதேவ் கீ ஜெய். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஓம் தத் சத்.